ஹாய் கைஸ் ஐ எம் சஞ்சய் ஃப்ரம் அமேசிங் ஜங்கிள்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருக்காத ஏன் கேள்வி கூட பட்டிருக்காத வித்தியாசமான விலங்குகளோட வரிசையில் மலாயன் தபீர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான விலங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விலங்கை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஸோ நிச்சயமாக நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்காக இந்த வீடியோவில் இந்த விலங்கை பற்றினா பல ஆச்சரியமான தகவல்கள் காத்துட்ருக்கு. இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மலாயன் டபீரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல டபீர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, டபீர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு உருவத்தில் பெருசாக இருக்கிற தாவரகை பாலூட்டி. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பன்றியோட வடிவத்திலையும், அது மட்டும் இல்லாமல் அதோட மூக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீண்டும் காணப்படும். இதெல்லாம் வச்சு நம்ம இதுதான் டபீர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இது எங்கே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இருக்கிற காடுகளில் தான் இந்த தபீர் இனங்கள் வாழ்ந்துட்டுருக்குது. இந்த தபீர் இனங்கள்லாம் நம்ம பொதுவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தபரிடே அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்கு கீழே தான் இந்த தபீர் இனங்கள்லாம் வருது. அந்த தபீர் இனங்களில் ஒரு வகையான மலாயன் தபீர் அப்படிங்கிற ஒரு தபீர் இனத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த மலாயன் தபீர் பாத்தீங்கன்னா ஆசிய தபீர், ஓரியன்டல் தபீர், இந்திய தபீர், பைபால்ட் தபீர் அப்படின்ட்டு பல பேர்ல அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் நான்கு வகையான தபீர் இனங்கள் இருக்குது. அந்த நான்கு வகையான தபீர் இனங்கள்லேயே இந்த மலாயன் தபீர் தான் உருவளவில் ஒரு மிகப்பெரிய தபீர் இனமாக வாழ்ந்துட்டுருக்கு. இந்த மலாயன் தபீர் எங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியா, மியான்மர், தாய்லாந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட சுமத்ரா போன்ற தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற வெப்பமண்டல தாழ்நில மழைக்காடுகளில் தான் இந்த மலாயன் தபீர் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த மலாயன் தபீர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட உடல் பார்த்தீங்கன்னா பன்றியோட உடல் மாதிரி காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அதோட மூக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக காணப்படும். இதோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட காதுகளோட நுனியிலையும், அது மட்டும் இல்லாமல் அதோட தோள்பட்டையிலேருந்து அதோட பின்பற வரைக்கும் அதோட கலர் வெள்ளை நிறத்தில் காணப்படும். மற்ற உடல் பாகங்கள் அனைத்துமே கருப்பு நிறத்தில் காணப்படும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் மலாயன் தபீர் அப்படின்ட்டு. இப்போ இந்த மலாயன் தபீரோட உடலமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த மலாயன் தபீர் பார்த்திங்கன்னா அதோட நீளம், அதோட தலையிலிருந்து அதோட வால் வரைக்கும் அதோட நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 மீட்டர்லேருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 2.5 அடியிலிருந்து 3.5 அடி வரைக்கும் காணப்படுது. இந்த மலாயன் தபீரோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 250 கிலோவிலிருந்து 300 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு நன்கு வளர்ந்த ஒரு மலாயன் தபீரோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 540 வரைக்கும் ஒரு மலாயன் தபீரோட வெயிட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலாயன் தபீருக்கு பார்த்தீங்கன்னா 5 லிருந்து 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு சின்னதான வால் காணப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண் மலாயன் தபீர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆண் மலாயன் தபீர்களோட ரொம்பவே பெருசாக காணப்படுது. இந்த மலாயன் தபீர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வை ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த கேட்கும் திறனும், அது மட்டும் இல்லாமல் சிறந்த நுகரும் திறனும் இருக்குது. இப்போ வந்து இந்த மலாயன் தபீர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்விடத்தில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மலாயன் தபீர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை அதோட வாழ்விடமாக வாழ்ந்துட்டுருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலப்பரப்போட எல்லைகளில் இருக்கிற தாவரங்கள் மீது சிறுநீர்கள் கழிப்பதன் மூலம் மற்ற மலாயன் தபீர்களுக்கு தெரியப்படுத்துது இது என்னோட எல்லை, இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது மூலயமா அது அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு மலாயன் தபீரோட எல்லைக்குள்ளே இன்னொரு மலாயன் தபீர் நுழையும் போது அந்த இடத்துல ரெண்டு மலாயன் தபீர்களுக்கும் சண்டை வருது. என்னதான் அவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருந்தாலும் இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மலாயன் தபீரும் ரொம்பவே சீக்கிரமாக குயிக்காக ரியாக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதோட வலுவான தாடைகள் மற்றும் அதோட கூர்மையான பற்களை பயன்படுத்தி ஒவ்வொரு மலாயன் தபீரும் ரொம்பவே பயங்கரமாக சண்டை போடுது. அந்த சண்டையில் எந்த மலாயன் தபீர் ஜெயிக்குதோ அந்த மலாயன் தபீர் தான் அதுக்கடுத்து அந்த இடத்த அதோட வாழ்விடமாக யூஸ் பண்ணிக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குல்ல. இந்த மலாயன் தபீர்கள் எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 115க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான தாவர இனங்களோட மென்மையான தளிர்கள் மற்றும் இலைகள் இதெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த மலாயன் தபீர்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த மலாயன் தபீர்களோட இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மலாயன் தபீர்கள் வந்து பிறந்து 3 வயதில் அது ஒரு பாலியல் முதிர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலாயன் தபீர்களோட இனப்பெருக்கம் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் தான் நடைபெறுது. இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் ஒரு பெண் மலாயன் தபீர் வந்து 12 லிருந்து 13 மாதம் வரைக்கும் அதோட குட்டியை வயிற்றில் சுமக்குது. 13 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 லிருந்து 8 கிலோ இடையில ஒரு குட்டியை பெற்று எடுக்குது. இந்த பெண் மலாயன் தபீர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு ஒரு தடவை தான் ஒரு குட்டியை பெற்று எடுக்கும். பிறந்த குட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லிருந்து 8 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்குமா, வேற எதையுமே குடிக்கவே குடிக்காதான். பிறந்து 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த குட்டி கிட்டத்தட்ட முழு வளர்ச்சி அடையுது. பிறந்த குட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நிறம் பழுப்பு நிறத்தில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அதோட தோலுக்கு மேலே வெள்ளை நிற கோடுகளும் புள்ளிகளும் காணப்படும். இந்த குட்டி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பிறந்து 4 லிருந்து 7 மாதத்துக்கு இடையில இந்த வெள்ளை நிற கோடுகளும் புள்ளிகளும் மறைந்து அதோட தாய் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலருக்கே இந்த குட்டிகளும் மாறிடுது. இப்போ வந்து இந்த மலாயன் தபீர்களுக்கும் ஒரு சில அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குது. அந்த அச்சுறுத்தல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த மலாயன் தபீர்களோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இதோட பெரிய உடல் காரணமாக இதோட இயற்கையான வேட்டையாளர்களான புலி, சிங்கம், சிறுத்தை இதெல்லாம் இந்த மலாயன் தபிர்களை வேட்டையாடி அதனால் இந்த மலாயன் தபிர்களோட எண்ணிக்கை குறையல. அதுக்கு மாறாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விவசாய நோக்கத்திற்காக காடுகளை அழிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக இந்த மலாயன் தபியர்களை பிடிச்சி அதை விற்கிறது போன்ற மனித நடவடிக்கைகள் காரணமாக தான் இந்த மலாயன் தபியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்குது. நான் சொன்ன எல்லா வீடியோலையுமே காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை வளங்கள், உயிரினங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனித நடவடிக்கைகள் மூலியமாக தான் அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்மளால தான் இந்த உயிரினங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தான் இந்த உயிரினங்களை காப்பாற்றணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளால தான் இந்த உயிரினங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம மாற்றியே ஆகணும். இது மாற்றலனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஏன் இந்த உலகமே கூட அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வளங்களையும் உயிரினங்களையும் காப்பாற்றுவோம். இந்த மலாயன் தபியர்களை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகள் வந்து இந்த மலாயன் தபியர்களை பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களை அறிவிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மலாயன் தபியர்களோட எண்ணிக்கை குறைவது கணிசமாக குறைஞ்சிருக்குது. இப்போ வந்து இந்த மலாயன் தபியருக்குனே ஒரு சில சிறப்புகள்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மலாயன் தபியரால சராசரியா 30 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலாயன் தபியர் வந்து தூங்கி கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள்லாம் வந்து இதை பார்த்துட்டு இது ஒரு உயிரினம் இல்லை இது ஒரு பாறை தான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மலாயன் தபியர வேட்டையாடாமே போயிருமா. ஸோ அந்த அளவுக்கு இதோட நிறமும் இதோட உடல் அமைப்பும் அமைஞ்சிருக்குது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலாயன் தபியர்கள் வந்து அதுக்குன்னே உரித்தான தனித்துவமான சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலாயன் தபியர் வந்து என்னதான் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருந்தாலும் இதால செங்குத்தான சரிவுகளை அசால்ட்டா ஏற முடியுமா. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் மலாயன் தபியர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அனிமலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருக்காவது பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு விலங்கு கிட்ட இருக்கிற தனி திறமைகளை பத்தி தெரிஞ்சுக்கும், சுற்றுலா தலங்களை பத்தி தெரிஞ்சுக்கும், ஒரு விலங்கு கிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கும். தொடர்ந்து நம்ம அமேசிங் ஜங்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மரம் வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் வேற வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் சஞ்சய்.